நாங்கள் நிறைய யானை பார்க்குறோம். யானை பார்க்க வந்திருக்கிற யானைகள் ஒரு கூட்டமாக நிற்கிது. நாங்கள் அந்த யானை கூட்டத்தை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ பின்னுக்கு பார்த்தா தெரியும், பாருங்கள், சின்ன வாண்டு பயல்களோட தான் நாங்கள் வந்திருக்கிறோம் யானை பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், பேக் கேமராவில் யானையை காட்டுறோம். ஜூம் போவோம், பாருங்கள், ஜூம் போவோம். இன்றைக்கி யானை தான் இங்கே, பாருங்கள் எவ்வளோ யானை மேய்ஞ்சு கொண்டிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பெரிய கூட்டம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த யானை கூட்டத்தை பார்க்குறதுக்கு எங்களோட மகதி வந்திருக்கிறாங்க. பாருங்கள், மகதி மரியம்மெல்லாம் வந்திருக்கிறாங்க. பாருங்கள், யானை கூட்டத்தை நாங்கள் இப்போ காட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த யானையை பார்க்குறதுக்கு எங்களோட மரியம்மெல்லாம் வந்திருக்கிறாங்க யானை பார்க்க. இப்போ நாங்கள் யானையை ஜூம் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ யானைகள் நிற்கிது பாருங்கள். நிறைய யானைகள் இப்போ இருக்குது. இந்த இராமியங்குளம் பகுதியில் நிறைய யானைகள் மேய்ஞ்சு கொண்டிருக்குது. நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், காட்டுக்குள்ளேயும் இன்னும் நிறைய யானைகள் நிற்கிது. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய யானைகள் நிற்கிதுன்னு பாருங்கள். நிறைய யானைகள் மேய்ஞ்சு கொண்டிருக்குது. இந்த இராமியங்குளம் பகுதியில் நிறைய யானைகள் வளமையாக வரும் பின்னரங்களில். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறது அது கொஞ்சம் விளங்கிருச்சு. காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி செய்யுது. அதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் பக்கத்துக்கிட்ட போவோம். எல்லாம் வந்திக்கிறோம் யானையை பார்க்கணும்னு. பாருங்கள், மிஸ்டர் மகதி வந்திக்கிறாரு, மரியம் வந்திக்கிறாங்க, நசார் வந்திக்கிறாங்க. இப்போ நாங்கள் நிறைய யானை பார்க்க போகிறோம். கொஞ்சம் நெஞ்ச யானையில் நிறைய யானை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். மரியம்ட தலைமையில் தான் இந்த டீம் வந்திருக்குது. இந்த யானையெல்லாம் நிறைய வந்திருக்கு. நாங்கள் இப்போ யானை பிடிக்கிறதுக்கு கயிறு தான் இல்லை எங்கிட்ட. கயிறு இருந்தால் யானையை கட்டுவோம் நாங்கள் இன்றைக்கி. இப்போ பேக் கேமராவில் நாங்கள் போக போகிறோம், யானையை பார்ப்போம். நிறைய யானைகள் நின்று மேய்ஞ்சு கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்சம் கிட்ட நம்ம போவோம், போய் பார்க்கலாம். இப்போ மெதுவாக யானைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மேய்ஞ்சு கொண்டிருக்குது. சத்தமாக வராது அறியாமல் அப்படியே இருந்து பாருங்கள். ஒரு கும்ப யானைகள் நிற்கிது. ஒரு கும்பம் கும்பமாக நிற்கிது யானை. பெரிய யானையும் ஒன்று நிற்கிது அதில். அசையாங்க, அப்படியே நில்லுங்க. இதெல்லாம் ரொம்ப கூட்டமாக நிற்கிற யானைகள், அதிகமாக விரட்டாத ஆட்களை. காரணம் என்னென்னு சொன்னால் கூட்டமாக நின்று மேயுது. பாருங்கள், புழுதிகள் எல்லாம் கிளறி விட்டு கொண்டு மேய்ஞ்சு கொண்டிருக்கிறத நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. தனியாக இருக்கிற யானைகளை கண்டால் தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால் அதுகள் தான் ஆட்களை அடிக்கிறதுக்காக வேண்டி விரசி கொண்டு வரும். இப்படி கூட்டமாக இருக்கிறது வந்து கிளையானைகள். இந்த கிளையானைகள் வந்து ஆட்களை அடிக்காது. காரணம் என்னென்னு சொன்னால் அது கூட்டமாக இருக்கிறதால பயப்படாது. தனியாக இருக்கும்போது தான் யானைகள் அதிகமாக பயப்படும் போது தான் நம்மளை தாக்குறதுக்கு முற்படும். அப்பாண்ணா கொஞ்சம் தள்ளி. இப்போ நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது யானையை. இப்போ நம்ம பைக் கேமராலையும் இப்படி காட்டுறோம். பாருங்கள், அங்கே பாருங்கள், தெரியுதா? அங்கே தான் மேய்ஞ்சு கொண்டிருக்கு யானை. பாருங்கள், அங்கே பாருங்கள், நிறைய யானைகள் மேய்ஞ்சு கொண்டிருக்குது. இந்த யானையில் காட்டுறோம். இப்போ பாருங்கள், ஒன்று பண்ணு நசார் நசார்ற பிள்ளைகள் எல்லோரும் யானையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்படியே மேய்ஞ்சு கொண்டு இந்த அலையால் தான் இந்த யானை கூட்டங்கள் எல்லாம் வரும். இப்போ நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், ஆஹா, யானை கண்டுருச்சு. வாகன சத்தம் கேட்க காட்டுக்குள்ளே போகுது. பாருங்கள், எல்லா யானையும் குட்டி யானைகளும் நிறைய இருக்குது. நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், கூட்டமாக எல்லாம் வந்து கொண்டு மேய்ஞ்சு கொண்டிருந்தது, இப்போ எல்லாம் போய்கொண்டிருக்குது.
பெரிய யானை வந்து தலையை நிமித்தி பார்க்குது பாருங்க. பெருசொன்று பார்க்குறது சரியில்லை, இங்கே பெருசொன்று பார்க்குறது சரியில்லை நிலவரம். சில நேரம் வரும் முன்னுக்கு மாதிரி போவாது, அங்கே நில்லு. பெருசொன்று நின்று பார்க்குறது அது சரியில்லை, புழுதியை கண்டது. இப்போது நம்ம முன்னோக்கி நிற்கிது ஒரு யானை, ரொம்ப பெரிய யானை, பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கிட்டவே க்ளோஸில் ரொம்பவே கிட்டவே காட்டுறோம் பாருங்கள். நிறைய குட்டி யானைகளும் நின்று மேய்ஞ்சி கொண்டிருக்குது, கூட்டம் கூட்டமாக நின்று மேயுது பாருங்கள். ரொம்ப பெரிய கூட்டம் ஒன்று இந்த யானை கூட்டம். இன்னும் பற்றைக்குள்ள நிறைய யானைகள் நிற்கிது, நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய யானைகள் செவி கொடுத்து நாங்கள் கதைக்கிறதையும் கேட்டுக்கொண்டிருக்குது, புற்களையும் மேய்ஞ்சி கொண்டிருக்குது பாருங்கள். இங்கே வா, அப்பா கிட்ட வா. இப்போது அந்த யானை வந்து கடக்க முற்படுது பாருங்கள். காட்டுக்குள்ளே போகிறதுக்காக முயற்சி செய்யுது இந்த யானைகள். காட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்குது, ஒளியுது இந்த யானைகள்லாம் பாருங்கள், ஒளியக்கூடியதாக இருக்குது. அதாவது தங்களை கண்டுட்டோம்னு சொல்லி எல்லா யானைகளும் ஒளியுது. இந்த பெரிய உருவத்தை எப்படி ஒளிச்சு மறைக்கிறது இந்த யானைகளால்? இப்போ அப்படியே நாங்கள் ஜூம் அவுட் பண்ணி இங்கே க்ளோஸில் காட்டுறோம் பாருங்கள். யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னு பாருங்கள். அப்படி பாருங்கள், மகதி சேர் பார்க்குறாரு யானையை. எங்கே வந்தீங்க? விலங்கில் சத்தம் யானை பார்க்க வந்தீங்களா? ம், யானை பார்த்தீங்களா? என்ன செய்யுது யானை? காட்டுக்குள்ளே போகுதா? மரியம், நீங்கள் எங்கே வந்தீங்க? யானை பார்க்கையா? யானை பார்க்க வந்தீங்களா? இங்கே பாருங்கள் மரியம், யானை பார்க்க வந்தீங்களா? அப்படியே நம்ம இப்போ யானைக்கிட்ட போவோம் க்ளோஸில். இங்கே வாமா, இங்கே வந்து பாரு. வருது பெருசு. மேயுதா மரியம் சொல்கிற யானை வந்து மேயுதான். இப்போ எனக்கிட்ட சொல்லி கொண்டிருக்கா மரியம். என்ன செய்து யானை மகள், என்ன செய்து யானை மேயுதா? மகதியும் சொல்கிறாரு யானை என்ன செய்தான். யானை என்ன செய்யுது மகதி? மேயுதா. இங்கே பாருங்க யானை என்ன செய்யுது. இங்கே பாருங்களேன் யானை என்ன செய்யுது. ஓ மை காட், மேயுதானே? இப்போ நம்ம க்ளோஸில் பார்ப்போம். எல்லாம் செடிக்குள்ளே போய் கொண்டிருக்குது. இல்லை இல்லை, எல்லாம் போகுது, எல்லாம் போகுது. ஜூம் குறைவு, அப்படி காட்டாது. சத்தம் படம் இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. எல்லாம் அலைக்குள்ளே இறங்க போகுது போல், அலைக்குள்ளே இறங்க போகுது போல. நீங்கள் அங்கே நில்லுங்க, நான் அங்கே நிற்க போகிறேன். எல்லாம் அலைக்குள்ளே இறங்குது, வராதிங்க. அலைக்குள்ளே இறங்க போகுது போல எல்லா யானையும். இதில் ஒரு பெரிய அலை ஒன்று இருக்குது. இந்த நீர் வாரத்துக்கு வாய்க்கால் ஒன்று வெட்டப்பட்டிருக்கு. அந்த வீதியை பாருங்கள், வீதிக்கு நடுவே நிற்கிது பாருங்கள் யானைகள். புட்களை காலால் கிண்டி கொண்டிருக்குது. இங்கேயும் ஒரு யானை இருக்குது பாருங்கள், இங்கேயும் ஒரு யானை மேய்ந்து கொண்டிருக்கு. இப்போ ரோட்டை கடக்கிறதுக்கு முற்படுது ரெண்டு யானை பாருங்கள். யானைகள் சாம்ராஜ்யம் இராமியம் குளத்தில் பாருங்கள், ஒரு குட்டி யானையும் நிற்கிது. அது ரொம்ப குட்டி இல்லை, கொஞ்சம் பெரிய யானை தான். வளர்ந்துருச்சு சார். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள்,
நிறைய மேய்ஞ்சு கொண்டிருக்குது. இன்னும் நிறைய யானைகள் இங்கே பாருங்க மேய்ஞ்சு கொண்டிருக்குது. அணிவகுத்து ஒன்றாக நடந்து வருது பாருங்க. இப்போ அந்த பண்டுக்குள்ளே போக போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ யானையும் பாருங்க கூட்டமாக திரண்டு வருது. அது இங்களவா இங்களவா ஒரு இடத்துல நில்ற சும்மா. ஒரு கூட்டமே அணிவகுத்து வருது. இப்போ நம்ம எண்ணி பார்க்கலாம் யானை எத்தனை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 பன்னிரண்டு யானைகள், ஒரு டசன் யானைகள் இங்கே இருக்குது. நமக்கு இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது வாரது சரியில்லை, தலையில் மண்ணை போடுது. என்ன சார் அங்கே போங்க, என்ன சார் அங்கே போங்க. ஆ இல்லை இல்லை, இந்த முன்னுக்கு வர்றதை பார்க்குது, முன்னுக்கு வர்றதை பார்க்க சரியில்லை. எங்களை போங்க போங்க போங்க. எல்லாம் கூட்டமாக இப்போ அலைக்குள்ளே இறங்க போகுது. பெரிய கூட்டம் யானை உண்டு இது. சார் சார் போங்க, நீங்க போங்க. உண்டு தலையில மண்ணலி போடுது. சார் நீங்க போங்கள. எல்லாம் இப்போ எங்களை கண்டுடுச்சு. வேகமாக ஓடுது, வேகமாக ஓடுது, வேகமாக ஓடுது. ஒரு கூட்டம் யானையுமே ஓடுது, வேகமாக ஓடுது பாருங்கள். காட்டுக்குள்ளே ஓடுது பாருங்கள், வேகமாக ஓடுது பாருங்கள், ரொம்ப வேகமாக ஓடுது. என்னையை கண்டுட்டு யானை என்னையே கண்டதும் ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு பாருங்கள் காட்டுக்குள்ளே. உங்களுக்கு இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது, ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்கும் இது பார்க்கும்போது உங்களுக்கு. பாருங்கள் ஒரு கூட்ட யானையும் ரொம்ப வேகமாக போய்கொண்டிருக்குது, ரொம்ப ரொம்ப வேகமாக ஓடுது. ஒரு பட்டி யானைகள் பாருங்கள், ஒரு பட்டி யானை, ஒரு பட்டி யானை. இன்னும் நாங்கள் இந்த யானை கூட்டத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம். உங்களை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் நிறைய நிறைய அள்ளி அள்ளி போடுங்கப்பா. அள்ளி போட்டால் தான் நாங்கள் இது போல் நிறைய யானை கூட்டங்களும் நாங்கள் உங்களுக்கு டெய்லி டெய்லி கொண்டு வந்து காட்ட போகிறோம். இப்போ நம்ம பேக் கேமராவுக்கு போவோம். இப்போ பேக் கேமராவில் பார்ப்போம். இப்போ போவோம், ரொம்ப ஜூமில் போவோம் பாருங்கள். ரொம்பவே இப்போ யானைகள் நான் நினைக்கிற மட்டுக்கு கடுப்பாயிட்டு, எண்ணெயில் ரொம்பவே கடுப்பாகி தான் இந்த யானைகள் பார்த்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் தான் நிம்மதியாக மேய்ஞ்சு கொண்டிருந்தோம். இவன் என்னடான்னு பார்த்தாக்கா ஒரு கேமராவை கொண்டு வந்து தூக்கி பிடிச்சிக்கிண்டு நம்மளுக்கே வம்பளுக்கிறானேன்னு இந்த யானை கூட்டங்க பார்க்குது. இப்போது இதோட பகுதி ஒன்றை பார்த்துட்டு பகுதி டூவில் ஆட்டத்தை பார்க்கலாம். பாருங்கள் எப்படி படுத்து இது பாடுதுன்னு பாருங்கள். இப்போ ரொம்ப கடுப்பில் இருக்குது எண்ணெயில், எண்ணெய் ஒரு வழி பண்ணிடும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான்லாம் கையில் கிடைச்சேன் இந்த யானைக்கிட்ட அம்புட்டு தான் சம்பவம் பண்ணிட்டு தான் மறுவேலை பார்க்கும். ஏன்னு சொன்னால் ரொம்ப கடுப்பில் இருக்கி. கிட்டத்தட்ட 12 யானைகள், ஒரு கூட்டம், ஒரு கூட்டம், ஒரு யானையவே நம்மளை சமைக்க முடியாது. இதில் கூட 12 யானைகள் வந்தால் என்ன நிலைமை நம்ம கிட்ட நிலைமை. இப்போ பாருங்கள் ரொம்ப தூரத்துலாம் நான் பைக்கை விட்டுட்டு வந்திருக்கிறேன். என் பைக்கை பாருங்கள், பார்த்தீங்களா இவ்வளோ தூரத்தில் தெரியுது. இப்போ நசாரும் நசார் பொம்பளை பிள்ளையும் மகனும் போய்கொண்டிருக்கிறாங்க. என்ன சொன்னால் யானை விரசினாலும் ஓடக்கூடிய மாதிரி தூரத்துக்கு நான் போக சொல்லிட்டேன். இப்போ நான் கிட்ட இருந்து இந்த வீடியோ பதிவை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் பாருங்கள். இப்போ எங்கே நிற்கிதுன்னு பாருங்கள், அந்த யானைகள்லாம் பாருங்கள், ரொம்ப தூரமாக நிற்கிது இந்த யானை கூட்டங்கள். இப்போ நம்ம ஜூம் போவோம், கொஞ்சம் கிட்ட போவோம், ஜூம் பண்ணி பார்ப்போம். இந்த ஈவினிங் டைமில் ரொம்பவே கூட்டம் கூட்டமாக இந்த யானை கூட்டங்கள் வந்து நிற்கும், நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது விரண்டு ஓடி போய் ஒரு இடத்துல நின்று கொண்டு மேய்ஞ்சு கொண்டு நிற்கிது. ஆனால் ரொம்பவே கடுப்பில் தான் இருக்குது எண்ணெயில். காரணம் என்ன சொன்னால் வீதிக்கு ரொம்ப பக்கத்தில் நின்று மேய்ஞ்சு கொண்டிருந்தது. எண்ணெயை கண்டதும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பி வீதிக்கு மறுபுறமாக போக தொடங்கிச்சு இந்த யானை கூட்டம்.
இப்போ என்ன ரொம்ப கடுப்பில் பார்த்து கொண்டு இருக்குது. இந்த இதில் சந்தியில் முடிவெட்டு போனேன். பின்னஸ் கூட சொல்லியிருப்பா, பின்னஸ் கூட சாப்பிட்டியா? தருவாங்க, அதில் என்ன பிரச்சனை? நமக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெறும் ரெண்டு மூணு நாள் ஆகும்டார் மேடம் கிட்ட காட்டினதான் காட்டுறதுக்கு கேட்குறாமல் கொடுத்து காட்டிட்டு அதான் சொல்லி மென்ஷன் பண்ணதான் தமிழில் இருக்கிறது.